வணக்கம் மார்ச் மாதம் தேதி சென்னையிலையும் மார்ச் பதினஞ்சு திருச்சியிலேயும் ஆன்லைன் மூலயமா பல்வேறு வகைகளில் நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் டே கோர்ஸ் இருக்குது அதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம் இந்த உலகத்தில் ஒரே ஒரு பொருள் இந்தியாவில் மட்டும் கிடைக்குது அந்த பொருளுக்கு உலகத்தில் பெரிய டிமாண்ட் இருக்குது வேறு யாராலையும் அதை சப்ளை பண்ண முடியாது ஹை ப்ராஃபிட் இருக்கக்கூடிய பொருள்னு பார்த்திங்கன்னா அல்ஃபோன்சா மாம்பழம் சமீபத்தில் நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அல்ஃபோன்சா மாதிரியே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு கல்டிவேட் பண்ணுறாங்க ஒரு இடத்துல அது இம் இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகி அது வந்து இங்கே ஆகுது நான் சீசனில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அது முழுக்க முழுக்க இங்கேருந்து சில மாங்கன்றுகளையும் கொண்டு போய் நட்டு பண்ணாங்கன்னு சொன்னேன் ஆனால் அதுவும் கூட இந்தியாவில் இந்திய மண்ணில் விளையக்கூடிய அளவுக்கான டேஸ்ட்டை ரீச் பண்ணுறதில்ல அது மா மாம்பழம் கிடையாது அதாவது இந்தியன் அல்ஃபோன்சா மாம்பழம் கிடையாது இந்தியன் அல்ஃபோன்சா மாதிரியான ஒரு மாம்பழம் அது அதில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும் சரி இந்த அல்ஃபோன்சா மாம்பழம் அதாவது இப்போ கிட்டத்தட்ட நாம் ரீச் பண்ணிட்டோம் எதுக்கு மேங்கோ கல்டிவேஷன் ஆகக்கூடிய டைம் இது இப்போ கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அல்ஃபோன்சா மாம்பழத்தை வந்து ரொம்ப அருமையாக மார்க்கெட் பண்ணலாம் உலகத்தில் எந்த நாடு வாங்குது கல்ஃப் கண்ட்ரீஸில் எல்லா நாடுகளும் வாங்குது யூரோப்பியூனியன் கண்ட்ரீஸில் எல்லா நாடுகளும் வாங்குது யுஎஸ்ஏ ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா போன்ற ஆசியன் கண்ட்ரிஸும் இதை வந்து வாங்குகிறாங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் நீங்கள் அல்ஃபோன்சாவை நல்லா மார்க்கெட் பண்ண முடியும் நீங்கள் பேப்பரில் படிச்சிருக்கலாம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் இந்த ரிப்போர்ட் இந்த இந்த நியூஸ் வந்து பேப்பரில் இருக்கு நார்த் இந்தியாவில் ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய பண்ணை வச்சுருக்காரு அவர் ஒரு பிராண்டு போட்டு அல்ஃபோன்சா மேங்கோவை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு டொமஸ்டிக்லேயும் சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் நாலு மாம்பழமும் அஞ்சு மாம்பழமும் வந்து அந்த பேக்கில் இருக்கும் அதை வந்து இந்தியா முழுவதும் மார்க்கெட் பண்ணுறாரு கொரியரில் அனுப்புகிறாரு இந்த நியூஸ் வருஷம் வருஷம் வந்துகிட்டே இருக்குது பேப்பரில் அவ்வளவு ஆர்கானிக்காக அவர் பண் தயார் பண்ணுறாரு நார்த் இந்தியாவில் ஸோ இதில் இந்த மாதிரி அல்ஃபோன்சா மாம்பழத்துக்கு உலகத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மேங்கோ சப்ளை பண்ண முடிஞ்சதுனா அந்த கல் போட்டு பழுக்க வைக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது பெரிய பிரச்சனைன்னு கொண்டு போய் விட்டுறோம் ஸோ நல்ல ஆர்கானிக்காக விளைஞ்சாலும் சரி இல்லை கெமிக்கல்ஸ் போட்டு உரம் போட்டு நீங்கள் வளர்த்தாலும் சரி அந்த கல் போடுற வேலை மட்டும் இல்லாமல் இயற்கையாக பழுத்த மாம்பழங்களை வந்து நீங்கள் அருமையாக மார்க்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏர்லேயும் நீங்கள் அனுப்பலாம் நல்ல ஹை ப்ராஃபிட்டும் ஏன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பீடாவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ அப்படின்னு செக்ஷனில் போனீங்க அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு மேங்கோவோட எக்ஸ்போர்ட் இந்தியாவில் பெரிய லெவலில் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தெரியும் ஐநூற்றி ஐம்பது எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து ஒன்லி அல்ஃபோன்ஸா மேங்கோஸ் மட்டுமே இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க எல்லாருமே கல்டிவேட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட மோர் தென் நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாருமே வந்து மெர்ச்சன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் மார்க்கெட்டில் வாங்கி சேல் பண்ணுறாங்க அவங்க பிராண்டில் பக்காவாக பேக் பண்ணி அவங்க வந்து ஏரில் அனுப்புகிறாங்க கல்ஃப் கண்ட்ரிஸில் இதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது எவரு வீக் வந்து நீங்கள் அங்கே அனுப்பலாம் குவான்டிட்டி கம்மியாக தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் ஸோ இந்த ரெகுலராக நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் அனுப்பும்போது அது பெரும்பாலும் கிரெடிட் பேஸில் போகும் ஆனால் இந்த அல்ஃபோன்சா மேங்கோ வந்து அங்கே ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கிறதுனால உங்களுக்கு டிடி கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது சீசன் பிஸ்னஸ் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இது ஒரு மூணு நாலு மாதம் நீடிக்கும் அதுக்கடுத்து அடுத்த வருஷம் தான் அதனால் இந்த அல்ஃபோன்ஸா மேங்கோவோட மார்க்கெட்டை உங்களால் முடிஞ்சதுன்னா கேப்சர் பண்ணதுக்கு பாருங்கள் தேங்க்யூ